தேர்தல் 2011 வணக்கம் நேயர்களே, தேர்தல் 2011 ஜெயா டிவியின் சிறப்பு நேரடி ஒளிபரப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வெற்றிகரமாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 2011 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 91 மையங்களில் இப்பொழுது துவங்கியிருக்கிறது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கிணங்க தேர்தலின் முடிவுகளை நோக்கி நாம் பயணிக்கவிருக்கிறோம். ஆவலுடன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் அனைவரும் பார்க்கப் போகிறோம். இன்று மாலை 4 மணிக்குள் அனைத்து முடிவுகளும் வெளியாகிவிடும். அதற்கு முன்னால் ஒரு முன்னோட்டமாக ஜோதிட ரீதியாக இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி யாருக்கு என்பதை கணிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் ஜோதிட நிபுணர்கள். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கணிப்பதை கேட்பதில் பலருக்கும் ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் ஜோதிட நிபுணர் திரு ரமேஷ் கண்ணா, நாம் இந்த கணிப்பையும் கேட்போம், இடையிடையே தேர்தல் முடிவுகள் வந்தால் அதையும் பார்ப்போம். திரு ரமேஷ் கண்ணா அவர்களே, இந்த தேர்தல் முடிவுகள் ஜாதக ரீதியாக வந்து வெற்றி தோல்வியை கணிக்க முடியுமா? உறுதியாக கணிக்க முடியும் சார். அதாவது கேள்வி நீங்கள் என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள், ஒரு கருத்தோன்றிலிருந்து ஜோதிடம் ஆரம்பிக்கிறது. அதனால் ஜோதிடத்தில் கூற முடியாத விஷயங்கள் என்பது ஒன்று உலகத்திலேயே இல்லை. ஏன்னா ஜோதிடத்தில் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் மிகவும் நிறைந்தவை இல்லையா? நிச்சயமாக, நிச்சயம் வந்து கணிப்பது வந்து சாத்தியமாக. உலகமே நாளை என்ன நடக்கும் என்பதில் தான் ஆர்வம் கொண்டுள்ளதே தவிர, அதே போல் தான் இந்த ஜோதிடம். அதாவது நாங்களிடம் மறுவினா கேட்கிறேன், இதற்கு முன்பு நடந்த பல சட்டமன்ற தேர்தல் உங்கள் அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய வயதின் காலத்திலே எந்த தேர்தலாவது தேர்தல் நடத்தப்பட்டு 1 மாதம் கழித்து அறிவிப்புகள் வெளியானதா? வெற்றி தோல்வி அறிவிப்புகள் கண்டிப்பாக இல்லை, பார்த்ததே இல்லை. இந்த முறை நீங்கள் பார்த்தீர்கள். இதுவும் அம்மாவின் ஜாதக விசேஷத்தால் தான் நடந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான வாதம். எப்படி என்று சொல்லிருக்கிறேன், அதாவது 13/4/2011 தேர்தல் நடந்தது. அன்றைய தினம் வந்து சிம்ம ராசி, அம்மா வந்து மகத்தில் பிறந்தவர், மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் என்பதுதான் ஜோதிட சட்டம். அப்படி மகத்தில் பிறந்த அம்மாவிற்கு குரு 8ஆம் இடத்தில் இருந்தார். அவர் வந்து 8/5/2011 கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தான் அவர் வந்து சிம்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே இருந்து பாக்ய திரிகோணத்திலே வந்தார். அதாவது பானை பிடித்தவள் பாக்யசாலி என்பார்கள். அப்படி பாக்யஸ்தானத்திற்கு வந்த குரு அம்மாவிற்கு பதவி என்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் 1 மாதம் கழித்து அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கிறது. ஆக அம்மாவுடைய ஜாதக விசேஷம் என்னவென்றால், மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆளுவார், இன்னொன்று அம்மா வந்து பௌர்ணமி திதியில் பிறந்தவர். பௌர்ணமி திதியில் பிறந்து விட்டாலே அந்த ஜாதகத்தில் திரிசூன்ய தோஷமே இல்லை, எல்லா கிரகங்களும் வேலை செய்யும். அடுத்தபடியாக பாலபாட ஜோதிடம் என்பது வேறு, சிறப்பு பார்வை ஜோதிடம் என்பது வேறு. அம்மாவுடைய ஜாதகத்திலே ஆளும் கிரகம் என்பது செவ்வாய். அதனால் தான் அவரிடமே நேர்மையான வீரம் இருக்கிறது. காவல்துறை, ராணுவம், நாட்டிற்காக உயிரையே பணயம் வைப்பவர்கள் தான் செவ்வாய் ஆதிக்கத்திலே வருவார். செவ்வாய் தான் தமிழர்கள் கடவுளான முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் தான் தமிழர்கள் கடவுள். அந்த செவ்வாய் எப்போதெல்லாம் ஆட்சி உச்சம் பெறுகிறதோ அப்போதெல்லாம் அம்மா அரியணை கட்டிலில் அரசாட்சி புரிவார் என்பதுதான் சத்தியத்தின் சாட்சி. இன்றைய தினம் நமக்கு தேர்தல் முடிவுகள் வெளிவர இன்றைய தினம் 13/5/2011 மேஷத்திலே ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் அங்காரக பகவான் இங்கே ஆட்சியாக இருப்பதால் இனி வரும் ஆட்சி அம்மாவின் ஆட்சி, தனி மெஜாரிட்டியுடன் அதிமுக இன்று மாலைக்குள் அந்த தேர்தல் வெளியாகும், அந்த ரிசல்ட்டுகள் வெளிவரும் என்பதுதான் என்னுடைய ஜோதிடத்தின் ரீதியான ஆணித்தரமான கருத்து என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, இந்த 234 தொகுதிகளில் இப்போ வந்து வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாயிருக்கு. இப்போ இந்த வருடம் ஆரம்பித்த பொழுது அது வந்து சனி பிரதோஷத்தில் ஆரம்பித்த ஆங்கில புத்தாண்டு, அந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் இந்த கர வருஷம் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த கர வருஷத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இந்த தேர்தலோட கணிப்புக்கு? அதாவது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆண்டுக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்கும். ஒரு தனி மனித ஜாதகம் தான் எப்போதுமே வெற்றி பெறுமே தவிர அது வந்து உலகத்திற்கான பலன், கர வருடத்திற்கான பலன் என்பது நீங்கள் கேட்பது அந்த இந்தியாவிற்கான பலனாக இருக்கலாம், தமிழ்நாட்டிற்கான பலனாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பத்தாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகை என்பது எப்படி வந்து ஒரு நாட்டிற்கு தேசிய கீதம் அவசியமோ அதே போல் ஒரு ஜாதகத்திற்கு ஊழ்வினை கீதம் என்பது என் அனுபவத்தில் கண்டுபிடித்தேன். அம்மாவின் நட்சத்திரம் என்பது மகம்,
அதே போல் இன்றைய நட்சத்திரம் என்பது உத்திரம். ஆக தேர்தல் நடத்தப்பட்ட நட்சத்திரம் என்பது ஆயில்யம். மகத்திற்கு ஆயில்யம் என்பது பரமமைத்திரம். ஆக பரமமைத்திரம் என்றால் மிகவும் நட்பான நட்சத்திரம் நடந்துபட்டிருக்கிறது. அதுவும் மட்டுமல்லாமல் அவருக்கு பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்றபடி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, வெள்ளி சுக்கிரன் என்று பெயர். அவருடைய ஜாதகத்திலே பூர்வ புண்ணியம் மிகுதியாக வலுப்பெற்றிருப்பதால் அந்த பூர்வ புண்ணியாதிபதியின் கிரக தினமான வெள்ளிக்கிழமையிலேயே இந்த அறிவிப்புகள் வெளிவருவதால் அம்மாவுக்கு மட்டும்தான் மெஜாரிட்டி கிடைக்கும் என்பதுதான் அடுத்த விதமான சத்தியத்தின் சாட்சியாகவும் இருக்கிறது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கிறதுக்கும் இப்ப சுக்கிரன் வலுப்பெற்றதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அற்புதமான கேள்விகளை நீங்க கேட்டுக்கொண்டே போகிறீர்கள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் ஏதோ ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இதை பற்றி. ஏனென்றால் உலகத்திலேயே சுக்கிரனுக்கு என்று உள்ள ஒரே க்ஷேத்திரம் ஸ்ரீ ரங்கநாத பெருமான் தான். அங்கே ரங்கநாத பெருமானுடைய பாதங்களில் தான் சுக்கிரன் வசிக்கிறான். அந்த தொகுதியிலே அம்மா வந்து நின்றதும் ஜோதிட ரீதியான விஷயம். இதையெல்லாம் நாம் வந்து செயல்படுத்துவதல்ல, இது கட்புலனாகாதது. இயற்கையும் நவகிரகங்களும் அம்மா வர வேண்டும் என்று விரும்பும் போது யார் தடுத்து விட முடியும்? ஜோதிடம் எண் கணிதம் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்கு. இதுவும் அதுவும் பயங்கரமான தொடர்புடைய ஒன்று இல்லையா, அந்த எண் கணிதமும் ஜோதிடமும். அதாவது சார், ஒரு ஜோதி எறிவதற்கு எப்படி திரி அவசியமோ அதே போல் தான் ஜோதிட சாஸ்திரம் என்ற அந்த அறிவு விளக்கு எறிவதற்கு எண் கணிதம் தேவைப்படுகிறது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் இருந்தால் தான் அது செல்லும் காசு. ஒரு பக்கம் மாத்திரமே இருந்தால் செல்லா காசு. ஜோதிடம் என்ற நாணயத்தின் ஒரு பக்கம் கிரகங்கள், அந்த கிரகங்களை குறிக்காட்டும் எண்கள் அடுத்த புறம். இதில் இன்னொரு விசேஷம் பாருங்க. நீங்க இப்போ முன்னாடி நான் வந்து என்கிட்ட நீ கேட்கும் போது கிரக ரீதியா அம்மா எப்படி வெற்றி பெறும் சொல்லிட்டேன். இப்போ எண் கணித ரீதியா கூட ஒரே விஷயம் பல கோணங்களில் வந்து நமக்கு 100%க்கு 100% வந்து விழுக்காடுகள் வரும்போது அந்த விஷயம் இயற்கை விரும்புகிறது, நான் விரும்பவில்லை, இயற்கை விரும்புகிறது. தேர்தல் நடத்தப்பட்ட நாள் 13, ராகுவின் எண். இப்போ இவர் சொன்னாரு ராகு கேது வச்சுதான் இருக்கு, ஏன்னா ராகு கேது வந்து ரொம்ப ஸ்பீடான கிரகங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்போ தேர்தல் நடந்த தேதியும் 13, அதுக்கு தான் நான் வருகிறேன். இப்பொழுதும் 13, 4 வந்து ராகுவை குறிக்கிறது. அது மட்டும் அல்ல, ஹீப்ரூ பிரமிடு நியூமராலஜி என்று ஒன்று உண்டு. எப்படி பிரமிடு கீழே வைக்கப்பட்ட பொருள் அழுகாதோ அதே போல் தான் நம்முடைய பெயரிலும் சரி ஒரு தினத்தின் தேதியும் சரி பிரமிடு எண்ணுக்கு கொண்டு வந்து அந்த கடைசியில் இருக்கும் 2 எண் தான் ஆளும் கிரகம். 13/4/2011 சட்டசபை தேர்தல் நடந்தது. அன்றைய தினம் வந்து பிறவி எண் ராகு, விதி எண் குரு. ஹீப்ரூ பிரமிடு எண் என்பது செவ்வாய். அம்மாவின் ஜாதகத்தில் நான் முன்பே சொன்னேன் லாபஸ்தானத்திலிருந்து ராகு திசை நடக்கிறது. ஆக தேர்தல் நடத்தப்பட்டதும் அம்மாவின் லாபஸ்தானத்தில் இருந்த ராகுவின் திசையான 13 எண், அதுக்கு விதி எண்ணாக வந்தது குரு. அது ராசிக்கு அம்மாவிற்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், போன ஜென்மத்தில் அவர் சேர்த்து வைத்த புண்ணியஸ்தானம், பெட்டகஸ்தானம். எப்படி அவர் வந்து பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்தா செக் பாஸ் ஆகும், இல்லைன்னா பவுன்ஸ் ஆகி 420 கேஸ்ல உள்ள போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் இறைவன் சட்டமும் பூர்வ புண்ணியம் இருக்கும் ஜாதகமே வெற்றி பெறும். அடுத்தபடியாக பாத்தீங்க என்றால் ஹீப்ரூ பிரமிடு நியூமராலஜி படி சட்டசபை தேர்தல் நடத்தப்பட்ட 13/4/2011 அன்று 54, அது ஆளும் கிரகம், அம்மாவிற்கு ஆளும் கிரகம். இப்பொழுது நடைபெறும் தேர்தலும் இந்த முடிவுகள் வரும் இந்த நாளும் 13/5/2011, இங்கேயும் பிறவி என்றாக விதி என்றாக ஹீப்ரூ எண் வந்து அம்மாவுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பதவியை குறிக்கும் பூர்வ புண்ணிய கிரகமான 69. ஆகவே ஒரே விஷயம் பல கோணங்களில் நிரூபணமாவதால் ராகு தான் இங்கே ஆட்சி செலுத்துகிறார். அனைத்து கிரகங்களும் ராகுவிற்குள் கடக்கும், அந்த ராகு கேதுவிற்குள் கடக்கும். அந்த ராகுவின் திசையிலே அம்மாவிற்கு லாபஸ்தானத்திலே லாபத்தை கொடுக்கும் ராகுவின் திசையிலே மகத்தில் பிறந்த கேது நாதிக்கத்தில் பிறந்ததால் இந்த வெற்றி அம்மாவின் ஜாதகத்திற்குள் அடக்கம் என்பது என்னுடைய உரை. அதாவது அஇஅதிமுக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, மாதிரி பொதுச் செயலாளரும் வெற்றி பெறுவார்கள், 200% வெற்றி பெறுவார். ஓகே, இப்போ திரு ரமேஷ் கண்ணாவர், இப்போ வந்து நம்ம வந்து சொல்றோம் இல்லையா கிரகங்கள் வந்து நம்ம ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஜோதிடமே வந்து அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்றது நம்ம சொன்னோம். அது பிரகாரம் பார்த்தோம்னா இது வந்து ஊகித்து சொல்லக்கூடியதா? இப்போ வந்து நீங்க வந்து துல்லியமா சொன்னீங்க, இது வந்து என்னால கணிச்சு கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும்னு சொன்னீங்க, அது சாத்தியமா அல்லது இது வந்து வெறும் ஊகம் தானா? அதாவது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கணிதம் தோன்றியதே ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான். உலகத்திற்கே சைபரை கொடுத்தது ஜோதிடம். அவ்வளவு ஏன், இன்றைக்கும் நீங்கள் ஆங்கிலத்தில் லுனாட்டிக் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். மதிநலம் இழந்தவர்களை லுனாட்டிக் பேஷண்ட் என்றுதான் அழைப்பார்கள். லுனாட்டிக் என்றால் சந்திரன். உங்களுக்கு ஏன் அது கூட வேண்டாம், நான் மிக இயல்பாக வருகிறேன். ஒரு வாரத்திற்கு ஏன் 7 கிழமைகள், 7 தினங்கள் ஏன்? திங்கள், தூய தமிழ் திங்கள் என்றால் சந்திரன். செவ்வாய் கிரகத்தின் பேரிலேயே அந்த நாள் அழைக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை. புதன் கிரகத்தின் பேரிலேயே அந்த நாள் அழைக்கப்படுகிறது புதன்கிழமை. வியாழக்கோடின் பேரிலேயே அழைக்கப்படுகிறது வியாழக்கிழமை. வெள்ளிக்கோடின் பேரிலேயே வெள்ளிக்கிழமை. சனிக்கோடின் பேரிலேயே சனிக்கிழமை. ஞாயிறு என்ற கோடின் பேரிலேயே ஞாயிற்றுக்கிழமை. ஆக வாரம் வந்தது ஜோதிடத்தினால்.
ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பூமி சுற்றுகிறது, 23 மணி 56 நிமிடங்கள் சுற்றுகிறது. அதனால தான் ஒரு நாளைக்கு 24 என்று வந்தது. இதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் சொல்கிறேன், ஜோதிடம் வந்து துல்லிதமானது என்று 17/10/1972 அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட ஜாதகம் என்பது தனுசு லக்னத்திலே, அம்மா அவர்கள் ஜாதகத்திலே குரு பகவான் தனுசிலே ஆட்சி பெற்றிருக்கிறான். தனுசு என்பது வில், வில் அந்த வில் தான் அர்ஜுனன். ஆக அர்ஜுனனை போல் அடுத்த அம்மாவுக்கு இன்னும் 2012 இருந்து அவருடைய ஜாதகத்திலே 16 ஆண்டுகள் வந்து குருதசை வரப்போகிறது. இதை விட உங்களுக்கு வேற என்ன நிரூபணம் வேண்டும்? இன்னும் 16 ஆண்டுகளுக்கு அம்மா அவர்களுடைய ஜாதக ரீதியாக, அதிமுக கட்சியின் ஜாதக ரீதியாகவும் இது எவ்வளவு துல்லியமாக பொருந்துகிறது என்பதை சத்தியத்தின் சாட்சியாக உங்களிடமே நான் விட்டு விடுகிறேன். ஓகே, சோ துல்லியமாக வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 200%. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக் கொடுக்கிறேன், தனி மெஜாரிட்டி என்று சொல்ல முடியுமே தவிர இத்தனை இடங்கள் என்று சொல்வதற்கான ஜோதிட ரீதியாக எந்த சாத்தியக்கூறும் இல்லை. மெஜாரிட்டி என்னும் பொழுதே முடிந்து விட்டது, யாருடைய தெய்வம் அம்மாவுக்கு தேவையில்லை, அம்மாவுக்கு யார் தெய்வம் தேவையில்லை, அவருடைய ஜாதக ரீதியாக தனிப்பெரும் மெஜாரிட்டியை 151 என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? வரும். இப்பொழுது தற்போதுள்ள நிலவரப்படி தமிழக சட்டமன்ற முன்னணி நிலவரம் பற்றி பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20 இடங்களில் முன்னணியில் இருக்கிறது, திமுக 4 இடங்களில் முன்னணியில் இருக்கிறது. தனிப்பெரும் மெஜாரிட்டி என்று சொல்லிவிட்ட பிறகு அம்மா அவர்கள் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமலேயே ஆட்சி அமைக்க முடியும் என்பதுதான் பொருள்.